So, in recent days, I have my channel on faceswap related. Any video so, the reason I have done deepfake video. So, what is it? The maximum free or all tools I have uploaded. So, this is the all I have paid. So, if you are watching this video, you can upload a video and comment on it. So, if you are watching this video, you can upload a new tool. So, if you are watching this tool, you can upload both video and images in deepfake. So, on the viral website, I will tell you how to do this video. So, if you are watching this video, skip it. Come to the video club. So, if you use the website name, ஒரே நிமிஷம் गाइस நான் இந்த எபிசோட நேம் வந்து சொல்ல போறது இல்ல அப்புறம் எப்படி ப்ரோ நான் வெப்சைட் நேம் தெரிஞ்சிக்கிறது அப்படிን கேட்டிங்க அப்டா நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான் ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாத்தீங்க அப்டா உங்களுக்கு மேல் ஐ கார்டுல வந்து பாத்தீங்க அப்டா அந்த எபிசோட நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் சோ இப்ப மேல வந்து வெப்சைட் நேம் அப்படி சொல்லிட்டு காட்டுதுல அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்டா அந்த வெப்சைட் நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் சோ இந்த ஐ கார்டு வந்து பாத்தீங்க அப்டா வீடியோல இருந்து எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அந்த இடத்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டிங்க அப்டா உங்களுக்கு அது டிஸ்ப்ளே ஆகாது சோ அதனால நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க So, if you use the mail, you can create a new account. So, you can use the website homepage. So, you can use photo face swap, video face swap, and multiple face swap. So, if you use the first step, we will try image face swap. So, if you use the first step, we will open the image in the photo face swap. So, if you use the sample, we will open the image. So open பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து பாத்தீங்க அப்டா நம்மளோட டார்கெட் ஃபேஸ் வந்து ஓபன் பண்ணனும் இதுல நான் வந்து பாத்தீங்க அப்டா ஆண்ட்ரியாட போட்டோ வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன் சோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ இருக்க ஸ்வாப் ஃபேஸ் நவ அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்தேன் சோ கூடுதே வந்து பாத்தீங்க அப்டா இமேஜ் வந்து process ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணலாம் சோ இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்க அப்டா எனக்கு அவுட்புட் வந்து வேற லெவல்ல கிடைச்சிருச்சு சோ அவுட்புட் வந்து 100% அக்யூரேட் அப்படினு சொல்ல முடியாது ஆனா கிட்டத்தட்ட 80% வந்து பாத்தீங்க அப்டா வேற லெவல் அக்யூரேட்டா இருக்கு சோ அடுத்து வந்து நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான போட்டோ செலக்ட் பண்றதுக்காக கோட் மூவில வர இந்த இமேஜ் நான் வந்து ஓபன் பண்ணேன் சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட் ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்டா அஜித்தோட ஃபேஸ் வந்து ஓபன் பண்ணேன் சோ ஓபன் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபேஸ் ஸ்வாப் நான் வந்து கொடுத்தேன் சோ கொடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்க அப்டா எனக்கு இது மாதிரி அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு சோ அவுட்புட் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் அப்படினு சொல்லலாம் சோ நீங்க அத கொஞ்சம் டீடைலா பாத்தீங்க அப்டா உங்களுக்கு ஃபேஸ் ஸ்வாப் அக்யூரேசி வந்து வேற லெவல் இருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்டா விஜயோட ஹேர் வந்து பாத்தீங்க அப்டா ஸ்வாப் ஆன ஃபேஸ்லயே வந்து தெளிவா டிஸ்ப்ளே ஆகுது ஆனா அந்த போட்டோ பார்த்தனே வந்து இது வந்து ஒரு ஃபேஸ் ஸ்வாப் இமேஜ் அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க முடியுது சோ ஆனா அந்த ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து இந்த அளவு ஃபேஸ் ஸ்வாப் குடுக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அதனால வந்து பாத்தீங்க அப்டா எனக்கு இந்த ஃபேஸ் ஸ்வாப் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே गाइस நான் அடுத்து தான் வந்து வீடியோ ஃபேஸ் ஸ்வாப் பண்றதுக்காக அந்த வீடியோ ஃபேஸ் ஸ்வாப் டாப் வந்து ஓபன் பண்ணிட்டேன் சோ இப்ப இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து பாத்தீங்க அப்டா நம்மளோட சோர்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொன்னாங்க நான் வந்து பாத்தீங்க அப்டா பாகுபலி மூவில வர இந்த சீன் வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஃபேஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவோட ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணேன் ஸோ அப்லோட் பண்ண உடனே வந்து ஃபேஸ் ஸ்வாப் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்ததே வந்து எனக்கு வீடியோ வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்காவோட ஃபேஸ் மட்டும் வந்து த்ரிஷாவோட ஃபேஸை ஸ்வாப் ஆகணும் ஸோ அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் அவுட்புட் கிடச்சிருச்சு ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சற்று முன் உன்னை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று கும்பிட்டோம் அவுட்புட் உண்மையிலே வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்னேன்ல இதுல இருந்து அக்யூரேசி ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு அந்த ஃபேஸ் ஸ்வாப் ஆன வீடியோல பாருங்க அனுஷ்காவோட ஃபோர் ஹெட்ல இருக்க காயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் ஸ்வாப் ஆனதுல வந்து தெளிவா தெரியுது ஸோ இதுல இருந்து அக்யூரேசி பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் இருக்கு பட் ஓவரால் அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மார்ஃபான மாதிரி இருக்கு சரி ஓகே இப்போ இதிலே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சில வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணி அதுல இருந்து அவுட்புட் எடுத்தேன் ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க சொல்லிருக்கேன் சரி ஓகே இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து நம்ம ஃபோட்டோ மல்டி ஃபேஸ் ஸ்வாப் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் மூவியில் வர இந்த ஃபோட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணேன்
ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஃபேஸ் ஸ்வாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது என்ன அப்படின்னா வந்து அந்த மூவி பார்க்குறப்பே வந்து எனக்கு பஞ்சதந்திர மூவியில் வர அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் அவங்களோட ஃபேஸை ஸ்வாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மூவியில் வர மூணு பேர்த்தோட ஃபேஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ஃபேஸ் ஸ்வாப் நோ அப்படிங்கிறத கொடுத்தேன். ஸோ கொடுத்து வந்து எனக்கு இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து விஜயோட ஃபோட்டோவை தவிர மீதி ரெண்டு ஃபோட்டோலையுமே வந்து பர்ஃபெக்டாக ஃபேஸ் ஸ்வாப் ஆயிருக்கு. ஆனால் விஜயோட ஃபோட்டோ மட்டும் அந்தளவு அக்யூரேட்டாக இல்லை. இது எதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இமேஜ் வந்து கமலுக்கு வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பஞ்சதந்திர மூவியில் வர அந்த கமலோட ஃபேஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப ஃபேஸ் ஸ்வாப் கொடுத்து அவுட்புட் எடுத்தேன். ஸோ இப்போ அந்த அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதேமாதிரி மற்ற ரெண்டு பேர்த்தோட ஃபேஸுமே வந்து வேறு லெவலில் ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ இதேமாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோவில் இருக்க ஃபேஸை வந்து ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, அடுத்ததான் வந்து வீடியோ மல்டிபிள் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டார்கெட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகல. நான் ஒன்ஸ் வந்து அந்த டார்கெட் ஃபேஸ் வந்து நம்ம கொடுப்போம்ல, ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு வந்து அவங்க 10 credits சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துனா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இவங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து இது வந்து ஒரு பெய்டு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ இல்லை அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்போ வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கிளிக் பண்ணுற டைமில் வந்து அவங்க வந்து இது ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மல்டிபிள் வீடியோ ஃபேஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்க ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராமா, அதில் வந்து இதை நம்மளால் ட்ரை பண்ண முடியல. ஸோ அதேமாதிரி இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 video ஃபேஸ் ஸ்வாப் வந்து பண்ண முடியும். அதேமாரி இமேஜஸ்க்கு வந்து அரௌண்ட் 5 பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 4 to 5 இமேஜஸ் ட்ரை பண்ணேன், எனக்கு அவுட் புட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதோட ஃப்ரீ பிளான் லிமிட் வந்து அவங்க வெப்சைட்டில் எந்த இடத்துலையுமே வந்து டிஸ்பிளே பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மல்டிபிள் ஃபேஸ் ஸ்வாப்பும் அப்புறம் இமேஜ் ஃபேஸ் ஸ்வாப் ட்ரை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எத்தனை ஃபோட்டோஸ் நம்மளால் ஃபேஸ் ஸ்வாப் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சின்னத்துக்கு வந்து நீங்கள் மேல் ஐகார்ட் மூலமா இந்த வெப்சைட் நேம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பார்த்து உங்களால் ரிசல்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாமல் பண்ணிடுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வேலை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.